வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணியை திமுக முதன்மைச் செயலாளர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த தேர்தலை சந்திக்க தேர்தல் ஆணையம் ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருச்சியில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்ட பழைய ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த வகையில் இன்று திமுக முதன்மைச் செயலாளர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டார். வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நிலையை அவர் ஊழியர்களிடம் கேட்டறிந்தார். ஊழியர்களும் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்தனர். கே என் நேருவுடன் திமுக மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, மாநகர செயலாளர் அன்பழகன், வழக்கறிஞர்கள் ஓம் பிரகாஷ், பாஸ்கர், அந்தோணிராஜ், முன்னாள் ஒன்றிய செயலாளர் பழனியாண்டி, மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் கருப்பையா, கதிர்வேல், பகுதிச் செயலாளர்கள் கண்ணன், காஜாமலை விஜய், இளங்கோ உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது திமுக முதன்மைச் செயலாளர் கே என் நேரு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது, சசிகலாவின் வருகை திமுகவின் வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது. பொதுமக்களின் குறைகள் புகார் மனுவை பெறுவதற்கு திமுக ஆட்சி காலத்திலேயே முதல்வர் தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. தற்போது ஆளும் அதிமுக அரசு புதிதாக எதுவும் செய்துவிடவில்லை. திருச்சி சிறுகனூரில் நடைபெறவுள்ள திமுக 11வது மாநில மாநாடு தேதி குறித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அறிவிப்பார் என தெரிவித்தார். போட்ட ஓட்டு போட்டு பார்த்தா அந்த ஓட்டு கரெக்டாக இருக்கு. அதனால் போலிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டோம். சரிங்க. அடே திருச்சி மாவட்டத்தை எப்படி புகார் பெற்று கொடுக்க போறீங்க? முன்னாலே 22 வருஷத்துக்கு முன்னால செய்ய முடியாது. இந்த 10 வருஷம் இப்ப இடையில ஆட்சி திமுக இல்லைங்க, கல்பிட்டாங்க. ஏற்கனவே நாங்க ஆட்சியில் இருந்த போது எங்ககிட்ட கொடுத்ததே எங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். நேற்று திருவண்ணாமலை நடந்ததுல அண்ணா, இது வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை தானே? இது வந்து பெரிய அளவுக்கு இதனால பெரிய மாற்றம் திங்கக்கிழமை வந்து கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷனை கொடுத்துட்டு போறாங்க. சிலது நடக்குது, சிலது நடக்கல. நாங்கள் முதலமைச்சராக வந்தால் இதை செய்வோம், உடனடியாக 3 மாதத்தில் செய்வோம்னு உறுதி கொடுத்து செய்கிறாரு. இதே இது போஸ்ட்மேன் எப்படி போஸ்ட்மேன் ஆக முடியும்? இல்லைண்ணே, மனு வாங்கி அவர் கலெக்டர் தான் கொடுக்குறாங்க. இல்லைண்ணா, ஆட்சிக்கு வந்தோடனே முதலமைச்சர் தனி இலாக்கா அதுக்காக உருவாக்கி உடனடியாக அதை செய்யறது தான் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு. அவர் எடப்பாடி என்ன சொல்றாரு? நாங்க தான் தனி பிரிவு வச்சிருக்கோம், உடனுக்குடன் நிறைவேற்றணும்னு சொல்றாரு. அந்த தனிப்பிரிவு அவர் வைக்கல, நாங்க இருக்கும்போது வச்சது தனிப்பிரிவு. முதலமைச்சருடைய தனிப்பிரிவுன்னு அப்பயே இருந்து இருக்குது, இவரும் புதுசா வைக்கல. அதனால தனிப்பிரிவு இல்லை. இப்ப செய்யறது ஒருத்தர் பெட்டிஷன் கொடுக்குறாரு, அது வந்து ஆற்றுக்கால் புறம்போக்கா இருக்கு, அதுல கிடைக்காது. அதே இது புறம்போக்கு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கீங்க, அதுக்கு பட்டா கொடுக்கலாம். சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்குது, அது மாதிரி இருக்கிற பெட்டிஷன். சில பேர் ஒரிஜினலாக ஓஏபி கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை இந்த 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த திருவண்ணாமலை நடந்துலே வந்து செட் பண்ணி அந்த தங்கமான ஏரியா வந்து செட் பண்ணி தான் வந்து திமுக வந்து தொடங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க சார்? ஒரு நபர் சொல்றாரு, நம்ம முதலமைச்சர் பேப்பர் வச்சுட்டு தளபதி படிக்கிறார்னு சொல்றாரு, இவரே பேப்பரை எடுத்து எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் செட் பண்றதுங்கிறது எது வேணாலும் சொல்லலாம். இப்போ பெட்டியிலேருந்து எடுத்து பேர் கூப்பிட்றாரு, எப்படி இங்கே செட் பண்ண முடியும்? அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, எதாவது குறை சொல்லணும் அதுக்காக அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் செய்கிறது மக்கள்கிட்ட நல்லது செய்யறதுக்காக தலைவர் போகிறாரு, தலைவரை நல்லா ஏற்றுக்கிறாங்க. 10,000 பேர் நானும் போயிருந்தேன். அதுக்கு எல்லாம் பொதுமக்கள் கட்சிக்காரங்கள்லாம் வரக்கூடாது, பொதுமக்கள் மட்டும் வந்திருந்தாங்க. பொதுமக்கள் தான் வந்தாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற பெட்டிஷன் தான் வாங்கினார். அவங்கள எடுத்து பெட்டியிலேருந்து எடுத்து தான் 10 பேர்த்த பேச சொன்னார். அது எப்படி தப்பா இருக்கு? எப்போ நடக்குது? எப்போ தேதி அறிவிப்பீங்க? கிரவுண்ட் ரெடி ஆகிட்டேங்க. கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். தேதி தலைவர் சொல்லணும், அது எப்படி நான் மாநாட்டம் நடத்தணுங்கிறது அவர் தலைவர் தான் அறிவிப்பார். அவர் 1ஆம் தேதிக்கு 2ஆம் தேதி வாக்கலாம் தலைவர் சொல்லுவாங்க. சசிகலாவோட வருகை வந்து தமிழக அரசியல் என்ன மாதிரி மாற்றத்தை நினைக்கிறீங்க? என்னென்ன கேட்க வேண்டிய கேள்வாங்க? நான் சாதாரண முதன்மை செயலாளர் மக்கள் நீதி நான் சொல்றேங்க. யார் வருகையும்
திமுகவை பாதிக்காது. திமுக தான் வெற்றி பெறும், திமுக தான் ஆட்சி முடியும். இது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் வேண்டும் என்று உங்க ஊடகங்கள் சில பேர் அவங்க வந்தா அப்படி ஆயிருமா, அவங்க வந்தா அப்படி ஆயிருமா அப்படிங்கிறதுனால நாங்கள் தோத்தாவே தோத்தன்னு ஒத்துக்க மாட்டோம், ஜெயிக்கணும் சொல்லுவோம். இப்ப ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, அப்ப எப்படி இருப்போம் பாத்தீங்கன்னா? தலைவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எழுதிதான் கேட்குறீங்க. ஏன் அலைன்ஸ் பேசுவோம், தலைவர் பேசுவாங்க, நாங்க பேசுவோமா? ஏன் நீங்க திருச்சி தான் சொல்லுங்க, திருச்சி தானே கூட்டணி. எத்தனை தொகுதி கொடுப்பீங்க அந்த மாதிரி தலைவர்? ஏன்னா வேலையை முடிக்க பாக்குறேன். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.